நம்முடைய யுத்தம் சாத்தானோடும் அவனுடைய பொல்லாத ஆவிகளோடும் தான். ஜாக்கிரதை. அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வீடியோவுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம், உலகில் கிறிஸ்தவர்களுக்கு போராட்டம் இருக்கிறது, யுத்தம் இருக்கிறது. ஆரோடு தான் அந்த யுத்தம் என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய எதிரியாகிய சாத்தானோடு தான். அந்த சாத்தானோடும் அவனை பின்பற்றுகின்ற பொல்லாத ஆவிகளோடும் தான் கிறிஸ்தவர்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் இருக்கிற யுத்தம் அல்லது போராட்டம். அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்கப் போகிறோம். இன்று உலகத்தில் மக்கள் தீவிர மனோபாவத்துடன், தீவிரமான மனோபான்மையுடன் செயல்பட்டு கொண்டு வருகிறதை நீங்கள் காண்கிறீர்கள். ஒரு கூட்டம் ஜனம் தீவிர மனோபாவத்துடன், மனோபான்மையுடன் செயல்படுவதை நாம் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல பகுதிகளிலும், நாட்டினுடைய, உலகினுடைய பல பகுதிகளிலும் ஜனங்களில் சாத்தானானவன் செயல்பட்டு அவர்களை தள்ளிவிட்டு அவர்களுக்கு உந்துதலாக இருந்து தீவிரமான செயல்களை செய்வதற்கு தூண்டிவிடுகிறான் சாத்தான். அவ்வாறு பல தீங்கான காரியங்களை சமூகத்துக்கும் ஜனங்களுக்கும் செய்து வருகிறான். ஆகையால் கிறிஸ்தவர்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் மக்களுக்கும் இந்த சாத்தானோடும் அவனுடைய பொல்லாத ஆவிகளோடும் போராட்டம் இருக்கிறது. இதை குறித்து பைபிளில் பேத்ரு அவருடைய முதல் திருமுகத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் இப்போது பார்ப்போம். பி அலர்ட் அண்ட் ஆஃப் சோபர் மைண்ட். யுவர் எனிமி தி டெவில் ப்ரோல்ஸ் அரவுண்ட் லைக் எ ரோரிங் லயன் லுக்கிங் ஃபார் சம்வன் டு டிவோர். 1 பீட்டர் 5:8. பேதுரு எழுதின திருமுகம், முதல் திருமுகம் 5:8 வாக்கியத்தில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. ஜாக்கிரதையாக இருங்கள், உறக்கத்தையும் மயக்கத்தையும் விட்டுவிட்டு உணர்ந்து ஜாகரூகராக இருங்கள், ஜாகிரதையுடன் இருங்கள். உங்களுடைய சத்ரு ஆகிய சாத்தான் கர்ஜிக்கின்ற சிங்கம் போல், உங்களுடைய சத்ருவாகிய சாத்தான் கர்ஜிக்கிற சிங்கம் போல் அலைந்து திரிகிறான். யாரை விழுங்கலாம் என்று எண்ணி அவன் உலகத்தில் அலைந்து திரிகிறான் என்றுதான் இந்த வாக்கியத்தினுடைய பொருள். அதாவது, கிறிஸ்தவர்களுடைய வாயிலிருந்து ஏதாவது ஒன்று கிடைக்குமோ, அவர்கள் இறக்குகின்ற செய்திகள் அதில் என்ன இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து அதை வைத்து கொண்டு வாழ்ந்து பிடித்து கொண்டு போராட்டம் செய்வதற்கும் கலவரம் உண்டாக்குவதற்கும் எண்ணிக்கொண்டு சாத்தானானவன் அவனுடைய அனுயாயிகள், அவனை பின்பற்றுகிறவர்கள், அவனை பின்செல்லுகிறவர்களை பயன்படுத்தி, தீவிரமான மனோபாவத்தை கொண்டவர்கள், மனோபான்மையை கொண்டவர்களை பயன்படுத்தி பல வேண்டாத கொள்ளாத காரியங்களை செய்வதற்காக பாடுபடுவான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், அதற்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும். இது ஒரு முன்னெச்சரிக்கையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆகையால் சாத்தானுடைய தந்திரங்களையும் பொல்லாத வக்கர புத்தியையும் கிறிஸ்தவர்களும் தேவனுடைய பிள்ளைகளும் கடவுளுடைய மக்களும் அறிந்து அதற்கேற்ப உலகத்தில் வாழ்ந்து கொள்ள வேண்டும். ஏதாவது வாயிலிருந்து வருகின்ற ஏதாவது ஒரு வாலோ தும்போ கிடைத்தால் போதும், அதை பிடித்து கொண்டு இந்த சாத்தானும் அவனுடைய ஆளுகளும் அவனை பின்பற்றுகின்ற பொல்லாத ஆவிகளும் வேண்டாத வேலையை செய்வான். தீவிர மனோபான்மை கொண்ட மனிதர்கள் வேண்டாத தீங்கான காரியங்களை செய்து கொண்டு விடுவான். ஆகையால் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டியது மிக அத்தியாவசியமான காரியம். நம்முடைய யுத்தம் சாத்தானோடும் அவனுடைய பொல்லாத ஆவிகளோடும் தான். ஜாக்கிரதை.